வெல்கம் பேக் டு 13 PC அண்ட் 10 ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு வந்து வேட்டேஜ் முறை ரத்தானவர்களுக்கு மீண்டும் ஆசிரியர் பணியிட வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் கோபியில் வந்து கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாரு. ஸோ இந்த வெயிட்டேஜ் முறை தேர்ந்தெடுக்கிற முறை டெட்டு முறையில் வந்து தேர்ந்தெடுக்கிற முறைன்னு கேட்டே வந்து டெட்டு படித்தவங்க ஆசிரியர் தகுதி தேர்வுகள் செலெக்ஷன் ஆகிறவங்களுக்கு தராத சுற்றுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வெயிட்டேஜ் முறை தான் தேர்ந்தெடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டேஜ் முறை இல்லை, ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வெயிட்டேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. அது வரைக்கும் அது வர வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே வந்து டெட்டு வராமல் இருந்தது, கால்வர் பண்ணாமல் இருந்தாங்க ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷம் பக்கமாக. இப்போ தான் வந்து கால்வர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தற்போதைக்கு வந்து இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து 2013 ஆம் ஆண்டு இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், 2013 ஆம் ஆண்டில் நடந்த எக்ஸாமில் டெட்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு தேர்ச்சி அடைந்தவங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னா வந்து 2013 ஆண்டுக்கு பின்னாடி 2013 ஆண்டிலிருந்து வந்து டெட்டு எக்ஸாம் எழுந்ததில் பாஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு அதில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போ நடக்குன்னு தெரியல, அதுக்கான ஒரு முழுமையான ஒரு அறிவிப்பு கொடுக்கல. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் கோபியில் இது ஒரு மீட்டிங்கில் நடக்கும்போதே இது கொடுத்துருக்காங்க, எப்போ இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக வந்து டெட்டு பற்றி ஒரு இன்ஃபார்ம் கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க, மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.